வாழ்க்கை மேம்பட எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று விதுரர் தனது விதுர நிதியில் கூறுவது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பண்டிதன் என்பவன் தானாக போய் யாருக்கும் அறிவுரை சொல்ல மாட்டான், பிறர் கேட்டால் மட்டுமே சொல்லுவான். பிறர் போற்றும்போது சந்தோஷமும் தூற்றும்போது துக்கமும் அடையாமல் இருப்பான். தொலைந்து போனதை நினைத்து துக்கப்பட மாட்டான். அடங்கி போன பகையை தூண்டி வளர்க்கக்கூடாது. வாக்கினை அடக்குவது மிகவும் கடினம். பொருட்செறிவுடன் புதுமையாகவும் பேச வேண்டும். அதிகம் பேசுபவரால் இவ்வாறு பேச இயலாது. சுருக்கமாக மௌனம் தெய்வீகம். பானங்களால் ஏற்பட்ட புண் ஆறிவிடும். ஆனால் கொடிய வார்த்தைகளால் கொண்டு சொல்லப்பட்ட நிந்தையாகிய புண் ஆறுவது இல்லை. இரவில் சுகமாக காலம் கழிக்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையானவற்றை பகலிலேயே செய்துவிட வேண்டும். மழைக்காலத்தை சுகமாக கழிக்க வேண்டுமானால் மற்ற 8 மாதங்களில் உழைத்து சேகரித்து வைக்க வேண்டும். முதுமையில் சுகவாசம் செய்ய வேண்டுமென்றால் இளமையிலேயே அதற்கு தக்கவைகளை செய்து கொள்ள வேண்டும். அதிக அகந்தை, அதிக பேச்சு, பெரிய குற்றம், அதிக கோபம், தன்னை மட்டும் காப்பாற்றி கொள்ளும் ஆசை, நம்பிக்கை, துரோகம் இழைப்பது ஆகிய 6 மனிதனின் ஆயுளை வெட்டும் கூரிய கத்திகள்.